வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மி. இன்னைக்கு நிஃப்டி 159 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.91% 71,691 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா டிவிஸ் லபோரேட்டரி, ஹிண்டல்கோ, என்டிபிசி, பஜாஜ் ஃபின்சவ், டாடா மோட்டார்ஸ். அண்ட் டாப் லூசர்ஸ்னு பார்த்தா சிப்லா, கிராசிம், யூபிஎல், ஐஓசி அண்ட் ஏச்சர் மோட்டார். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 353 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.91% 37,579 க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா ஃபெட்ரல் பேங்க், எஸ்பிஐ பேங்க், பந்தன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டசன்ட் பேங்க். அண்ட் டாப் லூசர்ஸ்னு பார்த்தா கோடாக் பேங்க். சென்செக்ஸ் இன்னைக்கு 533 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.91% க்ளோஸ் ஆயிருந்தது. நால்கோன்னு சொல்லப்படுற நேஷனல் அலுமினியம்ல இருந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1 ரூபீஸ் பெர் ஷேர்னு. அண்ட் ஐசிஐசிஐ டைரக்ட் இவங்களுக்கு பை டார்கெட் கொடுத்துருக்காங்க 101 ரூபீஸ்னு. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 10% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. பிஎஸ்சி சைட்லேருந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்டை லான்ச் பண்ணுறதுக்கு இவங்க ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் சில அப்ரூவல்ஸ்க்காகவும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் கோல்டு ரிசிப்ட்டுங்கிறது நம்மள்கிட்ட உள்ள ஃபிசிக்கல் கோல்டை ரிசிப்டாக மாற்றி நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் டிமேட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுற அந்த ரிசிப்டை அண்ட் அகெயின் ஃபிசிக்கல் ஃபார்முக்கு நம்ம கையிலையும் மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் கான்செப்ட் வந்து நிறைய கண்ட்ரியில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கண்ட்ரிலையும் பிஎஸ்சி லான்ச் பண்ணுறாங்க. இதனால இன்னைக்கு பிஎஸ்சி கிட்டத்தட்ட 1.51% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருது. என்டிபிசி அவங்கள்ட்ட இருக்கிற 3 யூனிட்டான என்டிபிசி ரெனியூபிள் எனர்ஜி, நார்த் ஈஸ்டர்ன் எலக்ட்ரிக் பவர் அண்ட் என்டிபிசி வித்யுத் வியாபார் நிகாம், இந்த 3 யூனிட்டையும் ஐபிஓ வழியாக கொண்டு வந்து 150 பில்லியன் ரூபீஸ் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் இன்னைக்கு இந்த ஸ்டாக் 4.04% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தது. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சேர்மன் அவங்களோட கம்பெனி எக்ஸ்பென்ஷன் பண்ண ரெடியாக இருக்குது, ஸோ ரெடி டு மூவ் ஆன் அப்படின்னு வந்து அப்டேட்னாலையும் அண்ட் என்டிபிசி சாயில் பவர் கம்பெனியில் 50-50 ஜாயின் வெஞ்சர்லேருந்து என்டிபிசி எக்ஸிட் ஆக போகிறேன்னு வந்த நியூஸ்னாலையும் இன்னைக்கு சாயில் கிட்டத்தட்ட 4.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்லேருந்து அவங்களோட போர்ட் நியோட்ரக் ஸ்டீலில் 51% ஸ்டேக்கை அக்யூர் பண்ணுறதுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இதனால் இன்றைக்கி இந்த ஸ்டாக் 1.02% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. இப்பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்த நியூஸ் இல்லை, ஆனால் டோட்டல் சுகர் இண்டஸ்ட்ரியுமே இன்னைக்கு நல்ல ஒரு ரேலியில் இருந்திருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்ம இந்தியாவில் சுகர் எக்ஸ்போர்ட் எல்லாமே 20% அப்பாயிருக்குன்னு வந்த நியூஸஸ்னாலையும் அண்ட் அக்டோபர் 21லேருந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஸோ அவங்களோட இன்சென்டிவ் டபுள் ஆக போகிறதுன்னு வந்த நியூஸ்னாலையும் அண்ட் 2018ல 3.5 பில்லியன் லிட்டர் இருந்த எத்தனாலோட கெப்பாசிட்டி 2025க்குள்ளே 14 பில்லியன் லிட்டர்ஸாக மாறும் அப்படின்னு சுகர் கான்ஃபரன்ஸில் வந்த நியூஸஸ்னாலையும் இன்னைக்கு சுகர் ஸ்டாக்ஸான பால்பூர் சினி கிட்டத்தட்ட 7.2% பாசிட்டிவாகவும் அண்ட் ரேணுகா சுகர் கிட்டத்தட்ட 5% பாசிட்டிவாக அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருந்தது. அண்ட் த்ரிவேணி 7.4% பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. அண்ட் எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணுற பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களும் 0.6% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாங்க. ஐநாக்ஸ் வின்சைட்லேருந்து அக்டோபர் 6 நடக்க போகிற போர்ட் மீட்டிங்கில் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ண போகிறதா வந்து அப்டேட்னால இன்றைக்கி 0.25% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. என்ஐஐடி அவங்களோட ஆர்பிஎஸ் கன்சல்ட்டிங்லேருந்து 70% ஸ்டேக்கை அக்யூர் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா டிஜிட்டல் டெக்னாலஜிஸில் உள்ள அவங்களோட ட்ரைனிங் சொல்யூஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகனு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிமைனிங் 30% வந்து இதுக்கடுத்து வரப்போகிற டேஸ்லையும் அக்யூர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் இன்றைக்கி இந்த ஸ்டாக் 3.3% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. டெக் மஹிந்திரா ஐடி கன்சல்டன்சி சர்வீஸ் ப்ரொவைடரான பெரிஸ் கன்சல்ட்டிங்கை கிட்டத்தட்ட 60 crore அக்யூர் பண்ண போகிறாங்க அவங்களோட ஜெர்மன் சப்சிடரி வழியாக. இதனால் இன்றைக்கி இந்த ஸ்டாக் 2.03% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ராயல் என்ஃபீல்டு டீம்லேருந்து அவங்களோட செப்டம்பரோட ஓல்ட் சேல்ஸுங்கிறது 44% டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2020 செப்டம்பரில் கிட்டத்தட்ட 60,000 யூனிட்டாக இருந்ததாகவும் அண்ட் இப்போ 33,000 யூனிட்டாக சேல்ஸ் ஆகியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனால் ராயல் என்ஃபீல்டோட பேரண்ட் கம்பெனியான எய்ச்சர் மோட்டாருக்கு இன்னைக்கு 0.9% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. டாடா கம்யூனிகேஷன் அண்ட் சிஸ்கோ சிஸ்டம் அவங்களோட குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்காக பிளான் பண்ணுறாங்க. இது வழியாக வைஃபை சர்வீசஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் இன்னைக்கு டாடா கம்யூனிகேஷன் 1.3% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. என்சிசிக்கு 444 crore ஆர்டர் கிடச்சிருக்குது. இது வாட்டர், என்விரான்மெண்ட் அண்ட் பில்டிங் இந்த 3 டிவிஷன்லேருந்து கிடச்சிருக்கதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதனால் இன்றைக்கி இந்த ஸ்டாக் 1.3% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருது. மேன் இன்ஃப்ரா இன்றைக்கி அவங்களோட போனஸ் அண்ட் டிவிடண்டோட நியூஸஸ் பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க. போனஸ் 1:2 டிவிடன் 1.26 ரூபீஸ் பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போனஸில் நீங்கள் 1:2 இந்த
ஸ்டாக்ல நீங்க ரெண்டு ஷேர் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஷேர் கிடைக்கும். அண்ட் இதுக்கான ரெக்கார்ட் டேட் இவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 2.8% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்வெஸ்கோ குரூப்ல இருந்து இஜிஏ மீட்டிங் நடத்த சொல்லி அவங்க கேட்டுட்டு இருந்ததுனால ஜி வந்து அந்த பாம்பே ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி கேட்கறது வந்து இன்வாலிட் அண்ட் இல்லீகல் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து முறையிட்டு இருக்காங்க. இதனால இன்னைக்கு ஜி 1.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அதானி கிரீன் எனர்ஜி எஸ்பி எனர்ஜி இந்தியாவிலேருந்து 100% ஸ்டேக்கை அக்யூர் பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட 3.5 பில்லியன் யூஎஸ்டிக்கு இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. அண்ட் இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. டிசிஎம் அவங்களோட ரைட்ஸ் இஷ்யூவை பற்றி அக்டோபர் 7 கன்சிடர் பண்ண போகிறதா சொன்னதுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட 9.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ரைட்ஸ் இஷ்யூங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்மள்ட்ட இருக்கிற ஷேரை கம்பெனிஸ் பை பண்ணுற மாதிரி. சாரி, நம்ம எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டராக இருந்தால் நமக்கு ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கும். இதுதான் ரைட்ஸ் இஷ்யூங்கிறது. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 9.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. டிவிஸ் லேபரேட்டரி சைட்லேருந்து மோல்னுபிரவின் ஏபிஐயோட ஃபேஸ் 3 டெஸ்ட்டுங்கிறது பாசிட்டிவ் ரிசல்ட் வந்ததுன்னு சொன்னதுனால இன்னைக்கு 8.04% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஆக்சுவலாக அந்த மோல்னுபிரவிர் ஏபிஐங்கிறது என்னது அப்படின்னா, இந்த ட்ரக்கு கிட்டத்தட்ட 50% ஹாஸ்பிட்டலைசேஷனையும் அண்ட் 50% டெத்தையும் ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கிற ஏபிஐ. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 8.04% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அவங்கள யூஏஇயில் ஒரு புது சப்சிடரி இன்கார்பரேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னா க்ரூட் ஆயில், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொன்ன அப்டேட்னால இன்னைக்கு 1.2% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் நேச்சுரல் கேஸஸோட ஹைக்னாலையும் இந்த பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ ஓஎன்ஜிசிக்கு கவர்மெண்ட் டொமஸ்டிக் நேச்சுரல் கேஸில் வந்து 62% ஹைக் பண்ணதுனால தான் இன்னைக்கு 0.9% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. கேபிஐ குளோபல் இன்ஃப்ராக்கு அனுபம் ரசாயன் இந்தியா கிட்ட இருந்து 12.5 MW கெப்பாசிட்டி சோலார் பவர் ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஆர்டர் கிடச்சிருக்குது. அண்ட் இது மூலமாக நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் அக்ரிமெண்ட் அண்ட் லேண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் கேபிஏ குளோபல் அண்ட் அனுபம் ரசியான் சைன் பண்ணியிருக்காங்க. இதனால் இன்னைக்கு இந்த ஸ்டாக் 4.9% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகுது. ஆத்தோம் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட ஸ்டாக் ஸ்பிளிட் பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 to 1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 21 சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஷேர் இந்த கம்பெனியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது 10 ஷேர்ஸாக மாறும். இதனால் இன்றைக்கி இந்த ஸ்டாக் 4.2% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. கீடெக்ஸ் கார்மெண்டோட போர்ட் அவங்களோட எக்ஸ்பென்ஷன் பிளான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. தெலுங்கானாவில் இந்த எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறதாகவும் அண்ட் 2400 crore இன்வெஸ்ட் பண்ண போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் இன்றைக்கி ஸ்டாக் 1.5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஐஆர்சிடிசி ஸ்பெஷல் டூரிசம் ட்ரெயின் 5 ஸ்டேட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஆல்சோ நம்ம இந்தியன் ரயில்வேஸ் ஃபஸ்ட் டைமாக ஏசி பார்சல் ட்ரெயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா சாக்லேட்ஸ், மேகி அண்ட் டொமேட்டோ கெச்சப் அண்ட் சில ஸ்நாக்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இவ்வளோ நாளாக பேசஞ்சருக்காக மட்டும் இருந்த ஏசி ட்ரெயின் இப்போ அதே ஏசி ட்ரெயின் ஸ்நாக்ஸ் ஐட்டம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் இன்றைக்கி இந்த ஸ்டாக் 5.6% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் ஐஆர்சிடிசியோட ஸ்பிளிட் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஈசி ட்ரிப் பிளானர் இந்தியன் பவிலியன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க துபாய் எக்ஸ்போ 2020க்காக. நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் நடக்க போகிற இந்த குளோபல் மெகா ஈவெண்ட்ல வந்து ஈசி ட்ரிப் வந்து 50,000 people இந்தியாவிலேருந்து டிராவல் பண்ணுறது பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு 0.12% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்து. இன்னைக்கு தீபக் நைட்ரேட் அண்ட் அதர் கெமிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருக்குறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, சைனாவில் உள்ள பவர் இஷ்யூஸ்னால அவங்க கண்ட்ரிலேருந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் கம்மி பண்ணுறதுனால கெமிக்கலோட ப்ரைஸஸ் வந்து நம்ம கண்ட்ரி இல்லாமல் எல்லா கண்ட்ரிலுமே அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த ப்ரைஸஸ் ஹைக்னால கெமிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. தீபக் நைட்ரேட் 8.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. இன்றைக்கி சைனாவில் உள்ள எவர்கிராண்ட் ஷேரோட ட்ரேடிங்கை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியில் 50% ஷேர் வாங்க போகிறேன்னு சொன்னால் ஹோப்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஹோல்டிங்கோட ஷேர்ஸையும் இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஹாங்காங் ட்ரேடிங்கில். ஸோ இது எதுக்காக பண்ணியிருக்காங்கிற அப்டேட் இன்னும் வரல. ஸோ சைனா இந்த இம்பேக்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.